கணிதவியல் விஞ்ஞானத்தின் ஒரு முக்கிய கிளை, ஒரு பிரிவாகும். பல பிரச்சனைகளுக்கு கணிதம் தீர்வு தரும். பைபிளில் ஆயிரக்கணக்கான முரண்பாடுகள் இருக்கின்றன, கணக்கில் நூற்றுக்கணக்கானது உள்ளது. நான் சிலவற்றை தொடுகிறேன். எஸ்ரா அதிகாரம் 2 வசனம் 1, மேலும் நெகேமியா அதிகாரம் 7 வசனம் 6, அதன் சுருக்கம், பாபிலோனின் அரசர் நெபுகாத்நேசரால் நாடு கடத்தப்பட்டு இஸ்ரவேலில் கைதிகளாக வைக்கப்பட்டிருந்த மக்கள் பின்பு அவரால் விடுதலை செய்யப்பட்டு தங்கள் நாட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார்கள். அந்த மக்களின் பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த பட்டியல் எஸ்ரா புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் 2 வசனம் 2 63 வரையிலும், மேலும் நெகேமியா அதிகாரம் 7 வசனம் 7 65 வரை உள்ளது. அந்த பட்டியலில் அவர்களது பெயர்களும் எண்ணிக்கையும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த 60 வசனங்களில் 18 குறையாத இடங்களில் பெயர்கள் சரியாக ஒத்துப்போகின்றன, ஆனால் எண்ணிக்கை மாறுகின்றது. 18 குறைவில்லாத முரண்பாடுகள் உள்ளன இந்த 2 அதிகாரங்களில், 60 வசனங்களில். இதோ அந்த பட்டியல். ஒவ்வொன்றாக படிக்க நேரமில்லை. இந்த 60 வசனங்களில் 18 குறைவில்லாத இடங்களில் முரண்பாடுகள் உள்ளன. மேலும் சொல்லப்பட்டுள்ளது எஸ்ரா புத்தகத்தில் அதிகாரம் 2 வசனம் 64, இந்த மக்களின் மொத்த தொகையையும் கூட்டினால் 42,360 என்று உள்ளது. மேலும் நெகேமியா அதிகாரம் 7 வாசித்தால் வசனம் 66 இந்த தொகை ஒத்துப்போகிறது, 42,360. ஆனால் எல்லா வசனங்களையும் கூட்டி பார்த்தால், நான் வீட்டில் கூட்டி பார்த்தேன், இதுதான் எஸ்ராவின் பட்டியல், இது நெகேமியாவின் பட்டியல். எஸ்ரா அதிகாரம் 2, நெகேமியா அதிகாரம் 7. இதை நாம் கூட்டி பார்த்தோமேயானால், எஸ்ரா அதிகாரம் 2 அதன் எண்ணிக்கை 42,360 அல்ல, மாறாக 29,818 இருக்கிறது. மேலும் நெகேமியாவின் எண்ணிக்கையை கூட்டி பார்த்தால் அங்கும் 42,360 அல்ல, மாறாக 31,089 தான் வருகிறது. பைபிளின் ஆசிரியர் என்று சொல்லப்படும் எல்லாம் வல்ல கடவுளுக்கு இந்த சாதாரண கணக்கு கூட தெரியவில்லையே. துவக்க பள்ளிக்கூட கல்வி மட்டும் பயின்ற சாதாரண நபரிடம் இந்த கேள்வியை கேட்டால் கூட சரியாக பதில் கூறுவார். இந்த 60 வசனங்களில் வரும் கணக்கை கூட்டி பார்ப்பது மிக எளிது. எல்லாம் வல்ல கடவுளுக்கு கணக்கு போட தெரியவில்லை, நவுது பில்லா. இதை நாம் இறைவனின் வார்த்தைகள் என்று கருதினால் அது தவறு. எஸ்ரா அதிகாரம் 2 வசனம் 65, 200 பாடகர்களும் பாடகிகளும் இருந்ததாக சொல்கிறது. நெகேமியா அதிகாரம் 7 வசனம் 67, 245 பேர் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அங்கு 200 பேரா அல்லது 245 பேர் இருந்தார்களா? சம்பவம் ஒன்றுதான், கணக்குதான் முரண்பாடாக உள்ளது. மேலும் பைபிளில் 2 ராஜாக்கள் அதிகாரம் 24 8 வசனத்தில், யோயாக்கின் எருசலேமின் ராஜாவான போது அவருக்கு 18 என்று சொல்லப்பட்டுள்ளது. அவர் 3 அரசாண்டாராம். 2 அதிகாரம் 36 வசனம் 9, அரசனான போது யோயாக்கினுக்கு 8 இருந்தது, அவர் 3 10 அரசாண்டாராம். அரசனான போது யோயாக்கினுக்கு 18 அல்லது 8? 3 அரசாண்டாரா அல்லது 3 10 அரசாண்டாரா? மேலும் சொல்லப்பட்டுள்ளது 1 ராஜாக்கள் அதிகாரம் 7 வசனம் 26, சாலமோனின் ஆலயத்தில் 2,000 குடங்கள் தண்ணீர் கொள்ளும் நீர்த்தொட்டிகள் இருந்ததாக சொல்லுகிறது. 2 அதிகாரம் 4 வசனம் 5, 3,000 குடங்கள் தண்ணீர் என்று சொல்கிறது. எது சரி, 2,000 அல்லது 3,000? இதை முடிவு செய்யும் பொறுப்பை டாக்டர் வில்லியம் கேம்பிளிடம் விட்டுவிடுகிறேன். இதில் தெளிவான கணக்கு முரண்பாடு உள்ளது என்று தெரிகிறது. மேலும் 1 ராஜாக்கள் அதிகாரம் 15 வசனம் 33, ஆசாவின் ஆட்சியில் 24 வருடத்தில் பாஷா இறந்ததாக சொல்கிறது. ஆனால் 2 அதிகாரம் 16 வசனம் 1 சொல்கிறது, ஆசாவின் ஆட்சியில் 36 வருடத்தில் பாஷா யூதாவின் மீது படை எடுத்ததாக சொல்கிறது. இறந்து போன 10 பிறகு எப்படி பாஷா படை எடுக்க முடியும்? இது விஞ்ஞான முரண்பாடு. கிறிஸ்துவுக்குள்ளான சகோதர சகோதரிகளே, இப்ப அருமையான சூடான இடத்துக்குள்ள நம்ம போய்கிட்டே இருக்கோம் நினைக்கிறேன். ஒரு எஸ்ரா நெகேமியாவுடைய 2 பட்டியல தூக்கி காமிச்சார். முதல்ல 2 பட்டியலும் ஒன்னா அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. ஏன்னா எஸ்ராவுக்கு நெகேமியாவுக்கு ஏறக்குறைய 12 வருடங்கள் இருக்கு. அதுல தெளிவாக
நெகேமியா சொல்லும் பொழுது தெளிவாக சொல்லுறார், எனக்கு முன் வந்தவர்கள் எழுதிய ஒரு பட்டியலை நான் இங்கே எனக்கு தேவனானவர் காண்பித்தார் அப்படின்னு சொல்றாரு. அவர் நெகேமியா வந்து எஸ்ராவுடைய பட்டியலை பார்த்து எழுதுனேன்னு சொல்லவே கிடையாது, அது எஸ்ராவுடைய பட்டியலும் அல்ல என்பதை முதல்ல புரிந்து கொள்ளுங்க. என்ன காரணம்னா, வேதாகமத்திலே தெளிவாக எஸ்ரா புஸ்தகம் 2:64-65 நீங்க வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிற அந்த நபர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய செர்பாவேல், யெசுவா, நெகேமியா, செரையா, ரெலையா, மொர்தேக்காய், பில்சான், மிஸ்பர், மிக்வாய், ரெகும், பனா, பார்த்தீங்கன்னா 11 நபர்கள் அங்கே வருகிறத பார்க்கலாம். செர்பாவேல், யெசுவா, நெகேமியா, செரையா, ரெலையா, மொர்தேக்காய், பில்சான், மிஸ்பா, பிக்வாய், ரெகும், பனா. அப்போ பார்த்தீங்கன்னா 11 மனிதர்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த பட்டியலை தான் நீங்கள் எஸ்ரால இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கணும். ஆனால் இதே நெகேமியா எழுதும்போது நெகேமியா தனக்கு கிடைத்த பட்டியல் யாரெல்லாம் மூலமாக அந்த எருசலேமுக்கு திரும்பி வந்தவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு மனிதனுடைய பெயரை அதிகமாக சொல்லுகிறார், நகமானி அப்படிங்கிற ஒரு நபரோடு சேர்த்து அவர் சொல்கிற 12 பேரோடு கூட வந்தவர்களுடைய பட்டியலை தான் தருகிறார். 11 பேர் கூட வந்தவங்களை மட்டும்தான் எஸ்ரா எழுதுகிறார். ஆனால் ஆண்டவர் நெகேமியாவுக்கு காண்பித்த பட்டியல் என்பது அதற்கு பிறகு எழுதப்பட்ட ஒரு பட்டியல், அதிலே 12 பேர் தலைமையில வந்தவர்களும் அதிலே அடங்குவார். அப்போ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த 42,000 அந்த சபையார் அனைவரும் 41,360 பேராக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் போது அங்கே டாக்டர் சாயினாக் சொன்னாரு, எஸ்ராவிலே பார்க்கும் பொழுது 29,000 சில்லறையும் அங்கே நெகேமியால பார்க்கும்போது 31,000 சில்லறையும் வருகிறது, ரெண்டும் 42,000 சில்லறை வரலையே அப்படின்னா அங்கே வேற தெளிவா சொல்லுறது, அங்கே சபையார் அனைவரும் அப்படிங்கிறது அங்கே இருக்கிற குழந்தைகளும் பெண்களும் அனைவரையும் சேர்த்துத்தான் 42,360 பேர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அங்கே ஆண்கள் மட்டும் இருக்கிற பட்டியலை அல்ல என்பதை புரிந்து கொள்ளணும். அப்ப 31,000 சில்லறையும் 29,000 சில்லறையும் என்ன வித்தியாசம், எதனால வருகிறது அப்படின்னு பார்க்கும்போது அங்கே நாம ஏற்கனவே அங்கே பார்க்கும் பொழுது எஸ்ரா 2:59 பார்த்தீங்கன்னா அங்க பிதாக்களுடைய வம்சம் தெரியாதவர்களாக வம்ச வரலாறுகள் குழப்பம் உள்ளவர்களாக அங்கே அநேகர் இருக்கிறது பார்க்கணும். அங்கே அவர்களுக்குள்ளே தம்முடைய வம்ச வரலாறை சரியாக சொல்ல தெரியாதவர்கள் அங்கே நிறைய பேர் இருந்தாங்க. ஐடென்டிபிகேஷன்ல கொஞ்சம் பிரச்சனை, ஆனால் அங்கே நடைபெற்று கொண்டிருந்த பிரச்சனையை குறித்து எஸ்ரா புஸ்தகம் 2:59-60-61-62 வாசிக்கும். அப்போ வம்ச வரலாறுடைய அட்டவணை கிடைக்காதவர்கள், ஒருவேளை எஸ்ராவுடைய அந்த பட்டியல் போடப்பட்டதுக்கு பிறகு வம்ச வரலாறு கிடைத்தவர்களாக இருந்தால் அவர்கள் அந்த வம்சத்திலே சேர்த்தப்பட்டு விடுவார்கள், இதுதான் பார்க்கிறோம். அப்ப எஸ்ராவுடைய பட்டியலுக்கு பிறகு எழுதப்பட்ட பட்டியலில் சிலர் ஒரு வம்சத்திலிருந்து இன்னொரு வம்சத்துக்கு மாற்றப்படுகிறார்கள், சிலர் புதிதாக ஒரு வம்சத்துக்குள்ளே சேர்த்தப்படுகிறார்கள் பொதுவான மக்கள். இதனாலதான் வந்து 29,000 இருக்கிற எஸ்ராவுடைய பட்டியலில் 31,000 இருக்கிற நெகேமியாவுடைய பட்டியல் வித்தியாசப்படுகிறது பார்க்கணும். இது வேற ஒரு காரணம் இல்லை, அவருடைய வம்ச வரலாறுகள்ல சரியாக சொல்ல தெரியாததுனால பிற்காலத்தில் இன்னொரு நபர் மூலமாக ஐடென்டிபிகேஷன் பண்ணப்படுறாங்க, நகமானி என்று சொல்லப்படுகிறார் ஒரு மனிதன். இதுதான் இருக்கிற வித்தியாசக்கான காரணம். அப்ப ரெண்டும் ஒரே பட்டியல் அப்படின்னு ஜாகிர் நாயக் நினைச்சுக்கிட்டதுனாலதான் ரெண்டுலேயும் முரண்பாடு இருக்குன்னு ரெண்டு பட்டியலை தூக்கி நிறுத்துற அவர் கொஞ்சம் நிதானமா அந்த புத்தகங்களை வாஸ்து பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும் அது ரெண்டும் ஒரே பட்டியல் கிடையாது அப்படிங்கிற அது தெளிவாக இருந்திருக்கலாம். அப்ப எப்படி நான் 200 பாடகர்கள், 245 பாடகர்கள் அப்படின்னு சொல்லும்போது பாடகர்களை ஐடென்டிபிகேஷன் பண்ணுறதுல கூட கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு அந்த பாடகர்கள் அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க, அவ்வளவுதான். இந்த நகமணி என்பவர் அதிகமாக இதுல வருகிறார், ஐடென்டிபிகேஷன் ஜாஸ்தி ஆகுது, 45 பாடல்கள் அதிகமா. இன்னைக்கு பாட உள்ள வராதவங்க ஒருவேளை ஒரு மாதம் கழிந்து இல்ல ரெண்டு மாதம் கழிந்து பாடல் குழுவிலே சேரலாம், இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அப்ப 245 பேர் பாடல் குழுவிலே சேர்ந்திருக்கிறாங்க எச்சா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம பாடல் குழுவிலே நம்ம பாக்குறோம், இன்னைக்கு பாடல் குழு இருக்கிறவங்க 2 மாசம் கழிந்து ஒரு 2 பேரோ 5 பேரோ ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இந்த பாடல் குழுவில் அதிகமானதுக்கான ரீசன் இதுதான். அப்ப இந்த 2 பட்டியல பெரிய பட்டியல்தான் காமிச்சு பெரிய தவறு போல காண்பித்தாலும் இந்த 2 பட்டியலிலும் பல வித்தியாசங்கள் இருக்கிறதுக்கான காரணம், 2 பட்டியலும் ஒன்று அல்ல, ரெண்டும் 2 விதமான பட்டியல்கள். ஒரு பட்டியலுடைய காலத்துக்கு பிறகு இன்னொரு பட்டியல் எடுக்கப்பட்டிருக்கு, அங்கே இன்னொரு நபர் அந்த பட்டியலுடைய மூல ஆதாரமாக இருக்கக்கூடிய நபர் ஒருவர் அதிகப்படுத்தப்படுகிறார். இந்த விஷயத்தை புரிந்து கொண்டால் இதுல எந்த முரண்பாடும் இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அப்ப இதை போய் முரண்பாடு என்று சொல்வதற்கு எந்த ஒரு காரியம், இதை வைத்துக் கொண்டு கடவுள் கண்டிப்பாக விஞ்ஞானத்துக்கு புறப்பட்டு சொல்ல மாட்டார் அப்படின்னு சொன்னார். ஆனா இதை குரான்ல நம்ம பார்க்கும்போது குரான்ல ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியது,
எப்பவுமே நம்ம நம்ம என்ன கொடுத்தாலும் திருப்பி அவங்க திருப்பி கொடுத்துருவோம், நம்ம வச்சுக்கிறதே கிடையாது. குரான்ல 4:11-12 ஒரு அற்புதமான கணக்கு பங்கீடு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்ல சொத்து கணக்கை பங்கிடும் போது ஒரு பெண் வந்து மரித்து போகிறாள், 1,50,000 ரூபாயோட மரித்து போகிறான்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல, ஒரு பெண் மரித்து போகும்போது அந்த பெண்ணுக்கு உறவினர்களாக கணவன், பெண் குழந்தைகள் 2 பேர், தாய், தந்தை இப்படி இருந்தா ஒரு சொத்து கணக்கு சொல்றாரு. இப்படி நீங்க பிரித்து கொடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. எப்படி அப்படின்னா, கணவனுக்கு வந்து 1/4 கொடுத்துரும், கணவனுக்கு 1/4, பெண் குழந்தைகள் தான் 3/2 கொடுத்துரும். அந்த மொத்த சொத்துடைய 2/3 பெண் குழந்தைகள் போயிடும். அப்புறம் தாய் தந்தை இருக்காங்கன்னா 1/6 தாய் தந்தைக்கு கொடுத்துரும். இதுதான் சொத்து பங்கு பிரிச்சு கொடுக்கும். நம்ம எங்கேயாவது ஒரு பெண்ணை இறந்த உடனே இந்த சொத்துக்கு பங்கு இந்த கணக்குப்படி பிரிச்சு கொடுங்க அப்படின்னா கையில பணத்தோட போகும், ஏன்னா பத்தா. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெண் 1,00,000 ரூபாயோட மறித்து போகிறான்னு வச்சிடறான், மறித்துடுறாங்க, 1,00,000 ரூபாய் இருக்கு, இந்த 1,00,000 ரூபாய் பிரிச்சு கொடுங்கன்னு ஒரு இஸ்லாமிய அறிஞர் டாக்டர் சாகர் நாயக்கிட்ட நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து முதல்ல வந்து கணக்கு பார்க்கறாரு. முதல்ல வந்து கணவருக்கு என்ன பண்ணணும், 1/4 கொடுக்கணும். 1,00,000 ரூபாய் இல்லை 1/4 என்னங்க, எவ்வளவு கொடுக்கணும், 37,500 ரூபாய் கணவருக்கு கொடுத்துடுறாங்க. கணவருக்கு பிரிச்சு கொடுத்தாச்சு. இப்ப மிச்சம் எவ்வளவு இருக்கு, 1,12,500 ரூபாய் வீதம் இருக்கிறது. இப்போ பெண் குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும், 3/2 அவங்களுக்கு கொடுக்கணும். 1,00,000 3/2 எவ்வளவு, 1,00,000 ரூபாய் 3/2 கொடுக்கணும். 3/2 1,00,000 ரூபாய் 2 எவ்வளவுங்க, 1,00,000 ரூபாய். 1,00,000 ரூபாய் பெண் குழந்தைகளுக்கு கொடுத்தாச்சு, மிச்சம் எவ்வளவு இருக்கு, 12,500 ரூபாய் இருக்கு. இப்ப அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் 1/6 கொடுக்கணும். இப்போ 1,50,000 ரூபாயில 1/6 எவ்வளோ, 25,000 ரூபாய். 25×6 போடுங்க, 1,50,000 வந்துடும். அப்ப 1/6 அப்பாவுக்கு ஒரு 25,000 கொடுக்கணும், அம்மாவுக்கு ஒரு 25,000 கொடுக்கணும். இப்ப நம்ம கையில எவ்வளவு இருக்கு, 12,500 ரூபாய் இருக்கு. டாக்டர் சாகர் நாயக் பேலன்ஸ் அக்கௌண்ட் போட்டு கொடுப்பாரு. அல்லாஹ்வுடைய கணக்கு பங்கீடு இப்படிதான் இருக்கு. எல்லாம் நல்ல இறைவன் இப்படிப்பட்ட ஒரு கணக்கை கொடுத்தான் என்று சொல்லுவான் என்று சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்வது? இறைவன் கணக்கு முதல்ல சொல்லாமே இருந்திருக்கணும், கணக்கு தெரியல. கண்டிப்பா இறைவன் நிச்சயமாக அப்படி சொல்லக்கூடியவர்கள், அவர் கணக்கு நல்லா தெரியும், அவரு உருவாக்கினர், அவருக்கு எல்லாம் தெரியும். அப்படி இருக்கும்போது இது நிச்சயமாக அவர்கள் நம்மிடத்துல கேட்கக்கூடிய கேள்வியே கிடையாது, சரிங்களா? அதனால இவங்களுக்கே கணக்கு தெரியல அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளலாம். அடுத்த ஒரு இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாங்க, 2 ராஜாக்கள் புத்தகம் 24:8 பார்க்கிறோம். யோயாக்கினுடைய வயது, அவன் ராஜாவாகிற போது 18 இருந்து என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் 36:9 அங்கே பார்க்கும் பொழுது அவன் ராஜாவாகும் போது 8 என்று சொல்லப்படுகிறது. அப்ப யோயாக்கின் ராஜாவாகிற பொழுது 8 வயதா 18 வயதா, இதுதான் கேள்வி. அப்ப வந்து 8 இருந்தால் 18 தப்பு, 18 இருந்தால் 8 தப்பு. அடுத்தது அவன் 3 மாதம் 10 ஆட்சி புரிந்தானா அல்லது 3 மாதம் ஆட்சி புரிந்தானா, இதுதான் ஒரு கேள்வி. பொதுவாக இந்த கேள்வி ஏதோ புதிதாக இஸ்லாமிய அறிஞர்கள் கண்டுபிடிச்சது அல்ல, 21 இதெல்லாம் வந்து யூத அறிஞர்கள் தல்மூத் என்கிற தங்களுடைய புத்தகங்களிலே ஒவ்வொரு வார்த்தைகளையும் அலசி ஆராய்ந்திருக்கிறாங்க, அவங்க எல்லாத்தையும் பார்த்துருக்கிறாங்க. அதே மாதிரி 3 வாழ்ந்த சபை பிதா ஓரிகன் அவர்கள் இதை குறித்து ஒரு விழாவாரியாக எல்லா வசனங்களையும் அவர்கள் தனித்தனியாக பிரித்து 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 ஆராய்ச்சி செய்து இப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாங்க. அவங்க யாரும் வந்து இதெல்லாம் பார்த்து, ஒருவேளை அவர்களுக்கு அந்த நேரத்தில் விளங்காட்டியும் அதை வைத்து விட்டு போயிருக்கிறாங்களே ஒழிய, யாருமே வேதாகமத்துல தப்பு இருக்குது நமக்கு புரியல அதனால இந்த பிரதியெல்லாம் எரிச்சிருவோம் புது பிரதியை உண்டாக்கிருவோம்னு சொல்லவே கிடையாது. ஏன்னா ரோம அரசாங்கத்திலே இதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தது. ஏன்னு சொன்னா ரோம அரசாங்கத்தினுடைய அரசாங்க ஆட்சியிலே கான்ஸ்டன்டைன் அரசன், ரோம அரசன் வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறின பிறகு, அரசாங்க மதமாக கிறிஸ்தவம் மாறின பிறகு இப்படிப்பட்ட தவறுகள் இருக்கிறதே இந்த புத்தகத்தை நாம் திருத்தி விடலாம் என்று சொல்லி யாரும் புரியவில்லை. ஏன்னு சொன்னால் வேத புத்தகம் என்கிற பயம் அவர்களுக்குள்ளாக எப்பவும் இருக்கு. அதனால் அவர்கள் வேத புத்தகத்துக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கும் அவர்கள் துணியவில்லை என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை விளக்கம் தெரியலனாலும் நமக்கு தெரியல அப்படின்னு விட்டாங்களே ஒழிய இந்த வேத புத்தகத்தை தீவிர சேர்த்துடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணும். ஆனால் குரானுக்கு இப்படிப்பட்ட விஷயம் இருக்கிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சஹீஹ் புகாரியில ஆங்கிலேயன் 510 வாசிக்கிறோம், 3வது கலீஃபா முகமது அவர்களுக்கு பிறகு 3வது கலீஃபா ஹஜரத் உதுமான் அவர்களுடைய காலத்துல பல குரான்கள், பல்வேறு குரான்கள் புழக்கத்துல இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா குரான் ஓதுகிறார்கள். அவர் ஆட்சியாளராக இருக்கிறார் உதுமான் அவர்கள், பாக்குறாங்க ஆளாளுக்கு ஒரு குரான் சொல்றாங்க நமக்கு வேலையாகாது அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு புராணம் எடுத்து அதை பிரதி எடுக்கும்படி அவங்க சொல்லிவிட்டு 5 பிரதி எடுத்து விட்டு உலகத்துல அந்த நாளிலே புழக்கத்தில் இருந்த அனைத்து குரான்களையும் கொண்டு வந்து எரித்து விட சொல்லுகிறார். அனைத்து குரான்களும் எரிக்கப்பட்டு விட்டது. தன்னுடைய குரானை டிக்ளேர் பண்ணி இதுதான் குரான் என்று சொல்லி அவர் அன்றைக்கு டிக்ளேர் பண்ணார். அநேக முகமது அஜரத் முகமது அவருடைய சகாபிகள் சிலர் இன்றைக்கு இருக்கிற குரானிலே 114 அத்தியாயங்கள் இருக்கிறது. சில சகாபிகள் 112 அத்தியாயம் தான் வைத்திருந்தார்கள். சில 116 அத்தியாயங்கள் வைத்திருந்தார்கள். முகமது அவர்கள் மிகவும் நெருக்கமாக இருந்து இப்னு மசூத் என்பவர் கடைசி 2 அத்தியாயத்தை குரான்லேயே இல்லவே இல்லைன்னு ஒத்துக்கவே இல்லை. அப்படிப்பட்ட விஷயத்தை இஸ்லாமிய வரலாறுகளை நீங்க பார்க்க முடியும். அப்படி இப்படி இருந்த பல்வேறு விதமான குரான்களை எல்லாம் ஒட்டுமொட்டமா கொண்டு வந்து எரிச்சுட்டு ஃபைனலா ஒரே ஒரு குரான் இதுதான் உண்மை அப்படின்னு டிக்ளேர் பண்ணாங்க. இதைத்தான் இஸ்லாமிய வரலாறுகளை பார்க்கலாம். அந்த உண்மை கிடையாது. ஆனால் வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க பார்க்க முடியாது. சரி, இது யோயாக்கீனுடைய விஷயத்துக்கு நாம வரும் பொழுது, குறிப்பாக யோயாக்கீன் 8 வயதாக இருக்கும் பொழுது அரசனாக மாறி இருந்தால் எப்படி 18 வயதாக இருக்கும் பொழுது அரசனாக மாறி இருக்க முடியும் அப்படிங்கறத நம்ம முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தை நாம ஆழ்ந்து வாசிக்கும் பொழுது ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். யோயாக்கீனுடைய தாத்தாவாக இருந்த அந்த அரசன் யோசியாவுடைய காரியத்தை பார்க்கும்போது, அதாவது யோசியா மறைப்பதற்கு முன்பாகவே யோசியாவால் யோயாக்கீன் தத்து எடுக்கப்பட்டு தன்னுடைய ஸ்தானத்திலே அவன் ராஜாவாக்கப்பட்டிருக்கிறான் என்பதை நம் வேத வசனங்கள் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். யோயாக்கீனுடைய தாத்தா யோசியா யோயாக்கீனை தன்னுடைய சுவிகார புத்திரனாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஸ்தானத்திலே அவனை 8 வயதிலே ராஜாவாக்குகிறான். ஆனால் இதை ஏற்றுக்கொள்ளாத யோசியாவுடைய மகன் யோயாக்கீம் என்று சொல்லப்படுகிறதான யோயாக்கீம், அவர் என்ன பண்றாரு, இதை ஏற்றுக்கொள்ள, நான் வந்து மகனை ராஜாவாக்குறதை ஏற்றுக்கொள்ளாம அவர் என்ன பண்றாரு, அவர் தானே ராஜாவாகி விடுகிறார். அவர் ராஜாவாகி அவருடைய தகப்பனுடைய ஸ்தானத்திலே அவர் ராஜாவான பிறகு ஏறக்குறைய 11 வருஷங்கள், அதாவது 10 வருஷத்தினுடைய ஒரு நாளா இருந்தாலும் 11 வருஷங்கள் கணக்கு போடுவாங்க. 10 வருஷம் ஒரு நாள்னாலும் 11 வருஷம், 10 வருஷத்தினுடைய ஒரு நாள் வச்சுக்கலாம், இல்ல 11 வருடம் வச்சுக்கலாம், வைத்துக் கொள்ளலாம். ஆனால் 10 வருடத்தின் முழுமையாக முடித்த பிறகு அவர் மறைந்து போன பிறகு இப்பொழுது யோயாக்கீன் ராஜாவாக வருகிறார். எத்தனாவது வயதிலே? 18 வயது. அப்ப 8 வயதிலே தன் தாத்தாவினால் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் சுவிகார புத்திரனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு 18 வயதிலே ராஜ்யபாரத்துக்கு வருகிறார் அப்படிங்கறத நம்ம அறிந்து கொள்ளலாம். இதுக்கு வேத வசனத்தினுடைய ஆதாரம் எதா இருக்கா பிரதர்? அதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வேத வசனத்தினுடைய ஆதாரம் நமக்கு தெளிவாக இருக்கிறது பார்க்கிறோம். குறிப்பாக மத்தேயு சுவிசேஷம் 1 அதிகாரத்தினுடைய 12 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அங்கே ஆண்டவர் பட்டியல வாசிக்கும் பொழுது நம்ம பார்க்கலாம், திடீர்னு சிரிப்பாயிருப்பாங்க. அந்த பட்டியல பார்க்கும்போது இவருடைய மகன் இவர், இவருடைய மகன் இவர் என்பது இடையில 2-3 பேர் இல்லாம இருப்பாங்க. ஏன் இல்லாம இருக்காங்க நமக்கு ஒருவேளை தெரியாது. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையுமே ஒரு பர்பஸ்ஃபுல்லாக தான், ஒரு நோக்கத்தோடு தான் அங்கே எழுதியிருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். குறிப்பாக அந்த மத்தேயு சுவிசேஷம் 1 அதிகாரம் 12 வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், அங்கே யோசியா ராஜாவினுடைய மகனாக சொல்லப்பட்டிருக்கிறவர் இந்த யோயாக்கீன் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஆக்சுவலா யோயாக்கீனுடைய தகப்பன் தான் யோயாக்கீன் தான் யோசியாவுடைய மகன். ஆனால் அங்கே ஆண்டவர் யோயாக்கீமை எழுதவில்லை, யோசியா யோயாக்கீனை பெற்றான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்பத்தினா பேரனை பெற்றான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏனென்று சொன்னால் அவனை சுவிகார புத்திரனாக தத்தெடுத்துக் கொண்டார் என்பதை நமக்கு ஒரு ஆதாரமான வசனமாக வேதத்திலே காண்கிறோம். இது மட்டுமல்ல, இன்னொரு ஆதார வசனம் இருக்கிறது. அங்கே பாருங்க, 2 புஸ்தகம் 36 அதிகாரத்தினுடைய 10 வசனத்துல வாசிக்கிறோம். அங்கே சீதேக்கியாவை வாசிக்கிறோம். சீதேக்கியா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோயாக்கீமுடைய சகோதரன், அதாவது யோசியாவுடைய இன்னொரு மகன் சீதேக்கியா. ஆனால் வேதம் சொல்லுகிறது யோயாக்கீம் அப்பா, யோயாக்கீம் மகன். இந்த யோயாக்கீனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, எக்கோனியா. எக்கோனியான்னு ஒரு பேர் யோயாக்கீனுக்கு இருக்கு, மகனுக்கு இருக்கு. அந்த யோயாக்கீன் மகனை அப்பாவுடைய சகோதரனுடைய சகோதரன் என்று சொல்லப்படுகிறது. என்ன காரணத்தினால? தாத்தாவினால் மகனாக சுவீகரிக்கப்பட்டதுனால சித்தப்பாவுக்கு இவர் என்ன ஆகிறாரு, சகோதரனாக மாறுகிறார். வேதம் தெளிவாக சொல்கிறது. ஒரு வசனம் வேதத்திலே சும்மா எழுதப்படவில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். வேதம் தெளிவாக சொல்றது பாருங்க, 2:36-10 சீதேக்கியா எகோனியாவுடைய தகப்பனுடைய சகோதரனாக இருந்த போதும் எகோனியாவுடைய சகோதரனாக சொல்லப்படுகிறார். ஏன்? தாத்தா யோசியாவினால் அவர் ஏற்கனவே மகனாக சுவீகரிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டபடினால் அங்கே தெளிவாக தெரிகிறது
அவர் 8 வயதிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார், 18 வயதிலே அவர் ஆளுமைக்குள்ளாக வந்தார். இதுல ரெண்டுலயும் எந்த முரண்பாடும் இல்ல, வேதம் சொல்கிறது ரெண்டுமே உண்மைதான். சரி, 3 மாதம் 10 நாளா 3 மாதமா, இதுல ஒரு பெரிய விஷயம் இல்ல, நமக்கே தெரியும். 3 மாசம் 10 நாள் நம்மளே சொல்லுவோம், தெளிவா சொல்லணும்னா 3 நாள் 10 மாசம், 3 மாதம் 10 நாளுமா, பொதுப்படியா சொன்னா 3 மந்த்ஸ் ஆச்சுங்க அப்படின்னு சொல்லுவோம். இதோட நமக்கு போது ஒரு குழந்தைக்கு வயசு எவ்வளவுன்னு கேட்கணும், 2 வயசு ஆச்சு அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் குழந்தை நல்லா தெரிஞ்ச 2 வயசு 7 மாசம் ஆச்சு, இல்ல 2 வயசு 5 மாசம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவோம். இது வேதாகமத்துல இது நடைமுறை காரியம். 3 மாதம் 10 நாட்கள் சரியான காரியம் நாட்களோடு சொல்லப்பட்டிருக்கிறது. 3 மாதம் என்பது ஒரு வட்டமாக, ஒரு முழுமையான ஒரு மாதமாக சொல்லப்பட்டிருக்கு. இதுல ஒரு முரண்பாடு எதுவுமே கிடையாது, ரெண்டுமே சரியானதுதான் என்பதை வேதத்திலிருந்து நாம் தெளிவாக அறிந்து கொள்கிறோம். ஆனால் குரானை பொறுத்த வரைக்கும் நாம் வரும்போது, குரானுடைய 19வது அத்தியாயம் 19வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நிச்சயமாக உனக்கு ஒரு மகனை கொடுக்கும்படியாக நான் வந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி மரியாதையிடத்திலே ஒரு தூதன் வந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனா குரானுடைய 3வது அத்தியாயம் 45வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அங்கே தேவ தூதர்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து மரியாதை உங்களுக்கு நான் ஒரு குமாரனை கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லப்பட்டதாக சொல்லப்பட்டது. இப்ப மரியாதையிடத்திலே வந்தது ஒரு தூதனா பல தூதனா, இஸ்லாமியர்களுக்கு இது வரைக்கும் தெரியாது. அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு. இது விஞ்ஞான முரண்பாடுகள் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். அடுத்தபடியாக அவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார், சாலமோனுடைய அந்த ஆலயத்தினுடைய கடல் தொட்டியை பற்றி அவர் கேட்டிருந்தார். அந்த தொட்டி 2000 குளம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 1 ராஜாக்கள் 7:26 2 நாளாக 4:5 வாசிக்கும் போது 3000 குளம் என்று சொல்லப்படுகிறது. 2ல எது சரி அப்படின்னு அவர் கேட்டிருந்தார். தெளிவா நீங்க பாசிட்டீங்கன்னா, எபிரேய பதங்களின் அர்த்தத்துல 1 ராஜாக்கள் 7:26 வாசிக்கும் பொழுது தொட்டியினுடைய மொத்த கொள்ளளவு அப்படின்னு வாசிக்கும் போது 3000 லிட்டர் 3000 குடங்கள் மொத்த கொள்ளளவு. ஆனால் அதுல வழக்கமாக நிறைக்கக்கூடிய அளவு 2000 குடங்கள், அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப மொத்த கொள்ளளவை ஒரு புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது 3000 குடங்கள் என்று சொல்லி, ஆனால் அதை வழக்கமாக நிரப்பக்கூடிய கொள்ளளவு 2000 குடங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதுல என்ன முரண்பாடு இருக்கு சொல்லுங்க பார்க்கணும். இதுல எந்த ஒரு முரண்பாடும் இல்லை. இதுல நம் எதிரைய அந்த மொழியில பார்க்கும் பொழுது அங்கே தெளிவாக அங்கே அந்த வார்த்தை அங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிற விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அடுத்தபடியாக நம்மிடத்தில் அவர்கள் வைத்திருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் 16:8 ஆசாவினுடைய வயது 26வது வருடத்திலே பாஷா மறைந்து போனான். 2 நாளாகவும் 16:1 ஆஷாவின் 36வது வருடத்திலே பாஷா அவன் மீது படையெடுத்தான். எப்படி செத்து போன ஆளு 10 வருஷம் கழிஞ்சு வந்து படையெடுக்க முடியும்? இதுதான் வந்து கேள்வி. 10 வருஷத்துக்கு அப்புறம் செத்து போன ஆள் வந்து படையெடுக்க முடியுமா அப்படிங்கறதுதான் நம்மிடத்துல அவர்கள் வைத்திருக்கிற கேள்வி. ஆக்சுவலா இங்கே முதல் விஷயம், ஆசாவுடைய 26வது வருடத்திலே அங்கே பாஷா மறித்து போனான் அப்படிங்கிற விஷயத்தையும், அதே நேரத்துல 36வது வருடத்திலே பாஷா படையெடுத்தான்ற விஷயத்தையும் ரெண்டும் ஒன்றா அப்படின்னு பார்க்கணும். அங்க ரெண்டும் ஒன்று கிடையாது. ஆசாவுடைய 26 வயது என்பது வேற, பாஷா ஆசாவுடைய 36வது வயது அப்படி 36வது வருடம் என்பது வேற. என்ன அப்படின்னு பார்த்தா, இங்க தெளிவாக வேதம் சொல்கிறது பாருங்க, 1 நாளாகமும் 12:13 1 நாளாகமும் 13:2 இந்த 2 விஷயத்துல பார்க்கும்போது, ஆசா அரசாட்சியினுடைய அந்த 36வது வருடம் அப்படிங்கிறது ஏதோ ஆசாவுடைய அரசாட்சி அல்ல. ஆசாவுக்கு முன்பாகவே இஸ்ரவேல் 2 பிரிக்கப்பட்ட பிறகு அங்கே அரசாட்சி 2 இடத்துல நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒன்று யூதாவுடைய அரசாட்சி, இன்னொன்று இஸ்ரவேலுடைய அரசாட்சி. இந்த இஸ்ரவேலுடைய அரசாட்சியின் 36வது வருடத்துலதான் ஆசாவின் மீது பாஷா படையெடுக்கிறார். இந்த 36வது வருடம் என்பது எந்த காலத்தை குறிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே ஆசாவுக்கு முன்பாகவே ஏற்கனவே 17 வருடம் ஒரு ராஜாவும் 3 வருடம் ஒரு ராஜாவும் ஆட்சி செய்து விட்டார்கள். 20 வருடம் போச்சு. அதுக்கு 20 வருடத்துக்கு பிறகுதான் ஆசா அரசாட்சிக்கு வருகிறார். அப்ப ஆசா அரசாட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 16வது வருடம், அதாவது ஆசாவுடைய 16வது வருடம் அரசாட்சியின் 16வது வருடத்துலதான் பாஷா படையெடுக்கிறார். அப்ப 36 அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆசாவுடைய வயது அல்ல, ஆசாவுடைய மொத்த அரசாட்சி, அதாவது அந்த ராஜ்யபாரம் இஸ்ரவேலுடைய மொத்த ராஜ்யபாரம் 36 வருஷம். அந்த 36வது வருஷத்துலதான் பாஷா ஆசாவின் மேல் படையெடுத்தான். அப்ப அவன் மரித்து போகவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும்.
அப்ப வேத ஆகமத்துல இந்த விஷயங்களை நம்ம தெளிவா வாசிக்கும் பொழுது அங்கே எந்த முரண்பாடும் இல்ல. மொத்த அரசாட்சி 36வது வருஷம், ஆசாவுடைய அரசாட்சி 16 வருஷம் தான். ஆசாவுடைய அரசாட்சியின் 16வது வருஷத்துல பாஷா உயிரோடு இருக்கிறான், அவன் ஆசாவின் மேல் படையெடுத்தான் அப்படிங்கறதான் பாக்குறவங்களுடைய, அதுல எந்த ஒரு முரண்பாடும் இல்லை அப்படிங்கறத தெளிவாக வேதத்துல வாசிக்கிறோம். அதான் இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கிறோம். அந்த ஆசானுடைய மொத்த அரசாட்சி 36வது வருடம், அவனுடைய 16வது வருட அரசாட்சியில தான் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கிறது அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம்.